மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தீராத சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்க, இதுக்கு எப்போ விடுவு வரும் அப்படின்ற போல் சில எண்ண ஓட்டங்கள் இருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்வது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தடைகள் ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பண வரவு இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் பண வரவு குறையும். எந்த ஒரு காரியமுமே சட்டுன்னு முடியாமல் இழுத்தடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. இருந்தாலும் மனதில் நம்பிக்கை இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனையான தினமாக இருக்கிறது. சில முக்கியமான அலுவல்களை வந்து தள்ளி வைப்பது நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கடுமையான உழைப்புக்கு பின்பு வெற்றியை காண்பீர்கள். நம்பிக்கை இழக்காமல் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வெற்றி ஏற்படும். கிருத்திக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் காரிய தாமதங்கள், காரிய தடைகள் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும். மன உறுதியோடு செயல்பட வேண்டும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு சிறப்பாக இருக்கும். சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் மேற்கொள்ள வேண்டி வரலாம். எந்த காரியத்தை எடுத்து நீங்கள் செய்கிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் மறைந்து வெற்றி வாகை சூடுவீர்கள். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தடைகள் உண்டு, நிதானத்தோடு செயல்பட வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினம், எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். சில நேரங்களில் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவீங்க. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக சில நன்மைகள் ஏற்படும். அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. தன வரவு ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். மனசில் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை. சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள்னு சொல்கிற இடத்துல கூட அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் தெரிய வரும். ஆக்கப்பூர்வமான தினமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். சிறிய தவறுகள் நேரலாம், கவனமாக செயல்பட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றமான தினம். உங்களுடைய வாக்குக்கு நல்ல மரியாதை ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப சிறப்பாகவே முடிப்பீர்கள். அனுகூலமான தினமாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அதுக்கு மேலே வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் உங்களுடைய திறமையாக கூட இருக்கலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா யார் திறமையாக வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிக வேலை வரும். நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ நீங்கள் பேங்க் போகிறீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, எந்த கவுண்டரில் வேகமாக டிக்கெட் கொடுக்குறானோ அந்த கவுண்டரில் தான் போய் நிற்பீங்க. அங்கே 8 பேர் இருப்பான், பக்கத்து கவுண்டரில் 4 பேர் இருப்பான். அவன் 4 பேர் கொடுக்குறதுலையும் 8 பேர் இவர் வேகமாக கொடுப்பாருப்பா அப்படின்னு அங்கே தான் போய் நிற்பீங்க. யார் அதிகமாக வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை பலம் அதிகம். அதுக்குன்னு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அது போன்ற ஒரு நிலை உங்களுக்கு உண்டு. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில சுப செலவுகள் சில நேரங்களில் தர்மத்திற்காக தர்ம கைங்கரியங்களில் ஈடுபட்டு செய்கிறது. இப்போது பணம் வந்து நம்மை விட்டு செல்லும் பொழுது அது வந்து ஒரு பிக் பாக்கெட்டோ திருடோ போச்சுன்னா மன வருத்தம் ஏற்படும். ஆனால் அதே பணத்தை நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக மனமு வந்து செலவு செய்யும் பொழுது மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். ஒரு படிக்க முடியாத ஒரு சிறுவனுக்கு வந்து அதாவது வசதி இல்லாதவனுக்கு பணம் கொடுக்குறோம்,
இல்லை ஒரு உடல் ஊனமற்ற ஒரு தோழருக்கு வந்து உதவி செய்கிறோம். இப்படியெல்லாம் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மனசை விட்டு ஒரு பெரிய பாரம் இறங்கினார் போல் இருக்கும். அது போன்ற ஒரு காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது இன்று மனசில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும். அதற்கு ஆத்ம திருப்தி அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சுப செலவுகள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினம். மனசுக்கு பிடிச்ச காரியத்தை செய்வீங்க, வெற்றி வாகை சூடுவீர்கள். ஆயில நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள்லாம் தீந்துடும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திருக்குறளில் சொல்கிற மாதிரி உடுக்க இழந்தவன் இதுபோல் அங்கே இடுக்கன் கலைவதான் நட்பு அப்படிம்பார். அது மாதிரி அது எப்படின்னா உடுக்க இழந்தவன் கை போல், அதாவது நம்ம கட்டிருக்கிற வேஷ்டியோ அந்த இதோ நழுவும்போது நம்ம அறியாமல் அதை பிடிச்சி அந்த கை உதவி செஞ்சோம், அது கேட்டுட்ருக்காது பர்மிஷன். அதுபோல் உங்களுக்கு நட்பினால் நல்ல உதவிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம். உங்கள் குறிப்பிருந்து உங்கள் நண்பர்கள் செயல்படுவார்கள். மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். நெகிழ்ச்சி தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் கொஞ்சம் சோதனையான தினமாக தான் இருக்கும். இருந்தாலும் தகுந்த நேரத்தில் உதவியை பெறுவீர்கள். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும், கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படலாம். பொறுமையும் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். இந்த தொழிலில் நல்ல லாபங்கள்னு சொல்லுவோம், அந்த லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம். முன்னுக்கு வரக்கூடிய தினம். சில புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அது வெற்றியை தரக்கூடிய தினமாக கூட அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் அமையும். உங்கள் சமயோஜித புத்தியும் அணுகுமுறையும் பெரிய அளவு வெற்றியை தேடித்தரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றலாம், விட்டு கொடுத்து போகிறோம், வளைந்து கொடுத்து போனால் வெற்றி நிச்சயம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான தினம், அதாவது தெய்வ அனுகூலம்னு சொல்லுவோமே அந்த தெய்வ அனுகூலம் இருக்கும். தொழிலில் பிரகாசிப்பீர்கள். இவரை போல இன்னொருவரை பார்ப்பது ரொம்ப கடினம் அப்படின்னு மற்றவங்களெலாம் போற்றி புகழக்கூடிய அளவில் உங்களுடைய சிறப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அதி அற்புதமான தினம்னு சொல்லலாம். மிக ரொம்ப ஒரு வெற்றி, சந்தோஷம், ஒரு மன நிறைவு இதையெல்லாம் தரக்கூடிய தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான திருப்பங்கள், நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான தினமாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வத்தின் மேல் உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையால் பெரிய அளவு முன்னேற்றத்தை காண்பீர்கள். சில பதவி கௌரவங்கள் உங்களை தேடி வரும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக விளங்குகிறது. அதனால் கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகும், அதாவது எப்படின்னா ஒரு சலிப்புத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியது, இது போன்ற சில நிகழ்வுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் பொறுமையாக செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நாலாம் பாதத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படும், ஒரு சலிப்பு தட்டம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி கொள்வீர்கள்.
கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான தினம் இது. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல விஷயங்கள், திருமணமாக இருக்கலாம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், சில நேரங்களில் புதிய தொழில்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கலாம். எப்படிப்பட்ட அந்த மாதிரி தொழில் சம்பந்தப்பட்டதாகவோ இல்லை தனிப்பட்ட விஷயமாக எது இருந்தாலுமே சரி, அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் மறைவதற்கான ஒரு தினம். ஆனால் இவ்வளோ நாள் தடைப்பட்டிருந்த சில விஷயங்களில் தடைகள் நீங்கி வெற்றியை காண்பீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திர காலத்துக்கு சற்று சோதனையான காலகட்டம், நிதானமாக செயல்பட வேண்டும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மிக சிறப்பான தினம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரகாசிப்பீர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தவறுகள் ஏற்படும். அவசரத்தினால் சில பிரச்சனைகளில் சிக்கிப்பீங்க. நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். சில பேருக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி, வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதனுடைய பிரச்சனைகள் கூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. சற்று கவனம் தேவை. மற்றபடி மிக சிறப்பான தினம். தொழிலில் பெரிய அளவு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மன சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான தினம். தெய்வ அனுகூலத்தோட சிறப்புகள் நிரம்பவே இருக்கின்றன. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நம்ம அவசரப்படுவதால் நாம் சில விஷயங்களை இழந்துருவோம். நிதானித்து செயல்பட வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கும். ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது மனசை விட்டு போயிடும். எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையில் சந்திப்பீங்க. குழந்தைகளால் ரொம்ப பெரிய சந்தோஷங்கள் ஏற்படும். சில ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், அடுத்தவருக்கு உதவி செய்தல் போன்ற விஷயங்களால் உங்களுடைய நிலை உயரும். போற்றப்படுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நாம் பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகள் உண்டு. நிதானமாக செயல்பட வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாக அமையும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமும், நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினமும் கூட சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக, அதாவது இவ்வளவு நீங்கள் நார்மலாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு ஓப்பனாக அவரை பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், உங்கள் நிலையை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய, மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய வகையில் உங்கள் நடவடிக்கைகள் அமையும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதோ, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதோ போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உகந்த தினமாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை வாங்கி பரிசளிப்பீர்கள். குடும்ப ஒற்றுமைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெம்பூட்டக்கூடியவையாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனம் விட்டு எல்லாரோடும் பேசக்கூடியது, சில நேரங்களில் மற்றவர்களை மழுவிக்கக்கூடிய சில செயல்களையும் நீங்கள் ஈடுபடுவதால் மனசில் நிம்மதி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான காலகட்டமாகவும் தன விருத்தியும் வெற்றி வாகையும் சூடக்கூடிய தினமாக அமையும்.